இப்ப பாக்ஸை ஓபன் பண்ணுவோம். என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்காக ஒரு க்யூஆர் கோட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்ம பொசிஷன் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஃபிலிம் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம பொசிஷனை வந்து கரெக்டாக மார்க் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் வந்து ஒயர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டபுள் சைட் டேப் கொடுத்துருக்காங்க. இன்னொரு ஒயர் கொடுத்துருக்காங்க இன்னொரு கேமராக்கு. அப்புறம் கார் சார்ஜர் அடாப்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதுதான் ஆக்சுவல் ரியர் கேமரா. இது வந்து ஃபுல்லாகவே டேர்ன் ஆகுது, நல்லாயிருக்கு. இது இதில் ஒரு பட்டன் இருக்குது, இந்த இடத்துல வந்து யூஎஸ்பி போடுற மாதிரி இருக்குது. அடுத்து மெயின் கேம், இதுதான் ஃப்ரண்ட்டு டேஷ் கேமு. இதில் பார்த்தோன்னா பின்னாடி வந்து டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க சின்னதாக. கீழே வந்து பட்டன்ஸ் இருக்குது நம்மளுக்கு. சைடில் வந்து பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. இங்கே தான் கேமரா இருக்குது. இது வந்து ஃபுல்லாக நம்மளால் ரொட்டேட் பண்ண முடியுது. அதுக்கப்புறம் டபுள் சைட் டேப் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் இதில் இருக்குது. இந்த கிளாம்பை வந்து நம்மளால் ரிமூவ் பண்ணிக்க முடியும். இவ்வளோ தான் இந்த கிட்டில் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத வந்து இதுக்கப்புறம் பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம இதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு பண்ணுவோம். இப்போ நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். இது வந்து சார்ஜ் போடுறதுக்காக கொடுத்துருக்க ஒயரு. இதை தான் வந்து நம்ம இங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு போகணும் வச்சுக்கலாம். இதுக்காக தான் இந்த டூல் கொடுத்துருக்காங்க. டேஷ் கேம் வந்து ஆக்சுவலாக கவர்மெண்ட் வந்து கம்பல்சரி ஆக்கணும் எல்லா கார்லேயும். மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது பேஸ் மாடல்லேருந்தே டேஷ் கேம் கொடுத்தா அது ஜென்ரலாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யாரும் ஏமாற்ற முடியாது. ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஜென்ரலாக அதில் இருக்க ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிங்கனாலே ஈஸியாக கனெக்ட் ஆகிடும். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். எதனா டவுட் இருந்தால் கீழே கமெண்டில் சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த கேமராவை நம்ம பார்க்கிங் மோடில் கூட வைக்கலாம். ஆனால் நான் வந்து ஒயரிங் உள்ளே வந்து எதுவும் இது பண்ணலை. ஏன்னா அவங்க வந்து கிட்டு கொடுக்கல. அவங்க சைட்டில் போய் பார்த்தாலும் அந்த கிட்டை பற்றி எதுவும் டீட்டெயில்ஸ் இல்லை. அதனால் நான் இப்போதைக்கு எனக்கு யூஸ் இல்லாதனால நான் வந்து பார்க்கிங் மோடு எனேபிள் பண்ணல. நீங்கள் வேணுன்னா கிட்டு வாங்கி நீங்கள் செப்பரேட்டாக வச்சுக்கிற மாதிரி இருக்கும். இங்கே எடுத்து இங்கே போட்டு இதை போட்டாச்சு. ஸோ இந்த ஒயரை வந்து நம்ம கன்சீல் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒயர் வரணும். இது வந்து நம்மளுக்கு பின்னாடி இருந்து இங்கே வரணும் ரியருக்கு. இது ரொம்ப லென்த்தாகவே கொடுத்துருக்காங்க பின்னாடி வரைக்கும் வரா மாதிரி. ரெண்டுமே வந்து சேம் தான். ஸோ நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை, எந்த சைடு வந்து வேணாலும் நீங்கள் இழுத்துட்டு போகலாம். இப்போ கேமரா வந்து நம்மளுக்கு இங்கே வருது அப்படின்னா இந்த சைஸ் வந்து கேப் வச்சுக்கோங்க. எவ்வளோ கேப் போட்டுக்கிறேன். இதுக்குள்ளேயே எடுத்துட்டு போறேன். இதை அப்படியே நெக்ஸ்ட் இதுல வாங்க. ஃபுல்லாக வாங்கிட்டோம். இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. நார்மலாக இதை பண்ணுறதுக்கு யோசிக்கிறவங்களா இருந்தால் கடையில் கொடுத்து பண்ணிடுங்க பெட்ரு. கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது பண்ணுறதுக்கு. 3K கூட ஒரு மாடல் இருக்குது, ஃப்ரண்ட்டு மட்டும் வரும். நம்ம வந்து ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டும் 3K இதில் வாங்கியிருக்கோம். நீங்கள் இதையே வந்து 4K கூட வாங்கலாம். அது எக்ஸ்ட்ரா ஒரு 3K ஆகும். இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 10K. இது வழியாக வாங்குறது தான் நம்மளுக்கு பெரிய சாதனையே இருக்க போகுது. நம்மளால் வந்து ஒயர் அந்த சைடு விட முடியல, அதனால் நம்ம வந்து ஒரு குச்சி எடுத்து அதை விட்டுட்டு அதில் இந்த நூலை கட்டிட்டு ஃபஸ்ட்டு இந்த நூலை எடுப்போம். அதுக்கப்புறமா நம்ம ஒயரை கட்டி. ஸோ பொறுமையாக ஸ்லோவாக எடுங்க, அந்த இது பிடுங்கிக்காத மாதிரி. சக்ஸஸ் வந்துச்சு. ஸோ இப்போ இந்த சைடில் வாங்க. நம்ம வந்து இதை கட்டி எழுப்போம். இதை கட்டிட்டேன். இப்போ ஸ்லோவாக புல் பண்ணுவேன்.
பொறுமை பொறுமையாக இழுக்கணும். அவ்வளோதான், வந்துருச்சு. ஸோ ஃபுல்லாக இழுத்துருக்கணும், இது வழியாக நம்மளால் எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இது வந்து ரொம்ப சின்ன கேப்பாக இருக்குது, இதில் வந்து நம்ம எடுக்க முடியாது. இந்த இடத்த மட்டும் தயவு செஞ்சு தொடாதீங்க, ஃபுல்லாக கிரீஸாக இருக்குது. இதை நானும் ரொம்ப நேரமாக பிரிக்க ட்ரை பண்ணுறேன், வரவே மாட்டேங்குது. ஒரு ஐடியா இதை எடுத்துட்டு, இந்த ஐடியா இல்லாமல் எவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டேன். ஓகே, இப்போ இது வழியாக எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து சின்னதாக இருக்குது, நம்மளால் வந்து இது பண்ண முடியல. அது வந்து இந்த பிரேக் லைட்டுக்காக போகுது பின்னாடி. நம்ம இங்கேருந்து எடுத்துக்க ட்ரை பண்ணுவோம், அந்த குச்சியை ஏற்றி யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். இல்லை, ஆனால் இதுக்குள்ளே அது போகாது போல. ஆ, இப்போ நம்மளுக்கு இதுலேயும் எடுத்துகிட்டு வர முடியல, சின்னதாக இருக்குது. இங்கேயும் எடுத்துகிட்டு வர முடியல. மேபி பேக் கேம் மட்டும் நம்ம யாருன்னா ஹெல்ப் கேட்போம். இப்போதைக்கு ஃப்ரண்ட்டில் மட்டும் கரெக்டாக முடிச்சுட்டு ஃப்ரண்ட்டு மட்டும் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்ப்போம். வீட்டுக்கு வந்துட்டோம். அவன் வந்து என்ன பண்ணான்னா, இப்படியே வச்சு இப்படியே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒயர் வந்து பாருங்கள், லைட்டாக டேமேஜ் ஆகிட்ட மாதிரி ஆகிடுச்சு. இந்த இடமும் பாருங்கள், லைட்டாக டேமேஜ் ஆன மாதிரி ஆகிடுச்சு. அதனால் நம்ம இதை உள்ளே எடுப்போம். வேஸ்ட்டாக போச்சு அங்கே போனதே கடைக்கு, அதுக்கு நம்மளே போட்டிருக்கலாம் போடுறது. இப்போ நம்மளே போடுவோம். இது ஒரு பெரிய கம்பி தான், இன்னும் ஈஸியாக இருக்கும். எடுத்துட்டோம். இது இவ்வளவு கேப் வந்திருக்கு, இதுவே நம்மளுக்கு தாராளமா இருக்கு. இப்போ என்ன பண்ணலான்னா, இதை இந்த சைடில் விட்டு இந்த சைடில் இப்போ நம்ம இது அந்த அளவுக்கு வராது, பொறுமையாக லைட்டாக எடுத்துடலாம். அதனால் சும்மா சுற்றுறேன், சுற்றிட்டு ஸ்லோவாக புல் பண்ணணும். பொறுமையாக புல் பண்ணி எடுத்தோன்னா அவ்வளோதான். ஆ, அச்சோ அச்சோ ஃப்ரெண்ட்ஸ், இடம் விட முயற்சி ஃப்ரெண்ட்ஸ். இதை பண்ணணும்னா அவங்க பண்ணியிருக்கலாம், ஆனால் அவங்க வந்து கொஞ்சம் சரியில்லை. நான் போன கடை வந்து சரியில்லை, நீங்கள் பார்த்து போங்க. நீங்கள் போகிற மாதிரி இருந்ததுன்னா அவ்வளோதான். இப்படி உங்களுக்கு ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கனால இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, உங்களுக்கு மழை தண்ணி வந்து உள்ளே வராது அவ்வளோ சீக்கிரம். சரி, நீங்கள் ட்ரை பண்ணும்போது கையில் எதனா வியர் பண்ணிக்கிட்டு போடுங்க, ஏன்னா இந்த இதுவை கழட்டும் போது ஃபுல்லாக கிரீஸ் இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து நான் இந்த ஒயர் வர்றதுக்காக சிம்பிளாக இப்படி கட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வழியாக இப்படி வந்துடும். அதுக்காக இந்த இடம் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது, அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அவ்வளோதான். ஸோ இப்போ வேணுன்ற அளவுக்கு நீங்கள் அந்த ஒயரை வச்சுக்கோங்க, வச்சுக்கிட்டு இங்கே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். சாண்டிஸ் வந்து ஹை எண்டூரன்ஸு, 128 GB வாங்கியிருக்கோம். 100 MBPS ரீடும், ரைட் வந்து 40 MBPSும். இது வந்து முக்கியமாக டேஷ் கேமுக்கும் ஹோம் செக்யூரிட்டி கேமராஸ்க்கும் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் நம்ம வந்து இப்போ இது பண்ண போகிறோம். இப்போ இதை ஓப்பன் பண்ணுவோம். இதில் வந்து கூடவே ஒரு அடாப்டர் கொடுத்துருக்காங்க,
ஆனால் நம்மளுக்கு இப்போ அடாப்டர் வந்து தேவைப்படாது. உள்ளே வந்து நம்மளுக்கு மெமரி கார்டு இருக்குது. மெமரி கார்டில் வந்து மைக்ரோ எஸ்டி டிவி 30 கிளாஸ் 10 மெமரி கார்டுன்னு போட்டிருக்கு. ஆன் ஆயிடுச்சு. எஸ்டி கார்டு வந்து ஃபார்மேட் பண்ணிடுது ஒரு வாட்டி. ஸோ ஒன்ஸ் வந்து நம்ம அது ரீஸ்டார்ட் ஆன உடனே நம்மளுக்கு இங்கே ரெக்கார்டிங் சிம்பிள் வர ஆரம்பிச்சிச்சு, மெமரி கார்டில் வந்து டிக் போட ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்போ ப்ராப்பராக வந்து ஒர்க் ஆகுது. தெரியுதுங்களா, ரெக்கார்டிங் மெமரி கார்டு வந்து டிக் சிம்பிள் வந்துருச்சு. ஸோ இப்போ ப்ராப்பராக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சு கேமரா. ஃப்ரண்ட் டேஷ் கேமோட வீடியோ நம்பர்ஸ் எல்லாமே கிளியராக தெரியும். இப்போ அதில் இருக்க மைக்கோட குவாலிட்டி பார்ப்போம். நான் நீங்கள் சொன்னப்போ தான் எனக்கு தெரியும் ஜெயிச்சிட்டாங்க. பயங்கரமாக இருந்தது. அவங்க ஜெயிக்கிறப்போல ஆயிடுச்சு. கடைசியாக அந்த கேட்ச் ஒருத்தன் பிடிச்சாங்க, சூரியகுமார். அது ஆடியோ கேட்டிருப்பீங்க, நல்லா கிளியராகவே இருக்குது. டிஃப்ரெண்ட் வெதரில் வந்து எடுத்திருக்கேன். லைட்டிங்கை பொறுத்தும் நம்மளோட அந்த நம்பர் பிளேட் ரீடிங் வந்து லைட்டாக டிஃபர் ஆகுது. ஆனால் நம்ம கேமராவை வந்து எடுத்து மெமரி கார்டு போட்டு பாஸ் பண்ணி பார்த்தா நம்பர்ஸ் நல்லாவே தெரியுது. அதனால் பிரச்சனை இல்லை. இது வந்து நைட்டில் எடுத்திருக்கோம். நைட்லேயுமே நம்பர்ஸ் வந்து நம்ம ஜென்ரலாக பார்க்கும்போது தெரியல, பட் ஆனால் நம்ம நம்பர் பார்க்கணுன்றது மாதிரி எடுத்து பார்த்தோன்னா நல்லாவே தெரியுது. இதெல்லாம் ரெயினில் போகும்போது எடுத்தது, பார்த்தா தெரியும் கிளியராகவே இருக்குது, நல்லாவே இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரியர் பார்ப்போம். ரியரில் பார்த்தீங்கன்னா இதுதான் பின்னாடி இருக்க கேமரா. இதுலேயுமே வந்து ரொம்ப சின்ன நம்பர்ஸாக இருந்தால் சம்டைம்ஸ் தெரியல. ஆனால் நார்மலாக இருக்க ரெகுலர் போர்டு எல்லாமே வந்து நம்மளால் படிக்க முடியுது ஈஸியாக, நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு. மொபைல் ஆப் கூட சிம்பிளாக தான் இருக்குது. என்ன கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், அதை மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியிருக்கும். மற்றபடி யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா தான் இருக்குது, ஈஸியாக நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். இது வந்து பேக்கில் வந்து நைட்டில் மழை பெஞ்சிட்ருக்கு. ஆக்சுவலாக நீங்கள் பின்னாடி வைப்பர் போட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கு. வைப்பர் போடல அப்படின்னா ஒரு மாதிரி ஃபுல்லாக மறைஞ்சிருது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வரும், அது அப்போ பாருங்கள். ஆனால் நைட்லேயுமே வந்து ரீடிங் வந்து நல்லா இருக்குது, நல்லா விசிபிளாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ரியர் கேம் இன்னொரு இடத்துல ஃபுட்டேஜ் பாருங்கள். இது வந்து டிராஃபிக்காக ஹைவேல போகும்போது எடுத்தது. இது நைட்டில் ரியர் கேம். இதுதான் வந்து நான் சொன்னது, ரியர் வைப்பர் போடாமல் யூஸ் பண்ணிங்கன்னா இப்படி தான் ஆயிடுது. அதே மாதிரியே லைட்ஸ் வந்து ரொம்ப பளிச்சுன்னு வச்சுட்டு வராங்க அப்படின்னா சம்டைம்ஸ் ரீட் பண்ணுறதுக்கு இதுவாக இருக்குது. ஆனாலுமே இப்போ எவ்வளோ பிரைட்டாக இருந்தாலும் ரீட் பண்ணுது நம்பர் பிளேட் பார்த்தீங்கன்னா தெரியும். எப்பயுமே டேஷ் கேம் வைக்கிறது வந்து ரொம்ப சேஃப்டி, அதனால் ரெண்டு சைடுமே வைங்க. முன்னாடி பின்னாடி ரெண்டு இடத்துலையுமே டேஷ் கேம் வைங்க. அப்போ தான் அது நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த டேஷ் கேமோட விலை பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 10K வந்துச்சு. நீங்கள் வந்து கம்மி விலையில் 3.5K 4K கூட இருக்குது. நீங்கள் உங்கள் பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. இதுக்கு முன்னாடி ப்ரெஷர் வாஷர் வீடியோ போட்டிருக்கோம், சிக்மங்களூர் ட்ரிப் சீரியஸ் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறமும் கண்டினியூ பண்ணுறோம் வீடியோஸ் போடுறதுக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.